ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் நம்பரில் எந்த பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இது uidai.gov.in அந்த சைட்டில் போனோம் அப்படின்னா பேங்க் லிங்கிங் ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் பார்க்க முடியாது. அப்போ எந்த ப்ராப்பரான சைட்டுக்குள்ளே போய் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்டேண்ட் வர பாருங்கள். சேனலை பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேல் மேலும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, மொபைலாக இருந்தாலும் சரி சிஸ்டமாக இருந்தாலும் சரி. இப்போ நான் யூஐடிஏயில் பார்த்தீங்கன்னா ஆதார் லிங்கிங் ஸ்டேட்டஸ் வந்து பார்க்க முடியாது. ஸோ அது எங்கே அதில் இல்லாமல் அப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ uidai.gov.in அந்த சைட்டுக்குள்ள நான் வந்து போகிறேன். போனோடனே என்ன லாங்குவேஜ் இன்னும் செலக்ட் பண்ண சொல்லுது, நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கொடுத்துக்கிறேன். இங்கிலீஷை கொடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா பேஜ் கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து uidai.gov.in ஸோ சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் மை ஆதார் செக்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சர்வீசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஆதார் சர்வீசஸ்க்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா த பேங்க் லிங்கிங் ஸ்டேட்டஸோ பேங்க்கு ஆதார்ஸ் லிங்கிங் ஸ்டேட்டஸோ அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வந்து இதில் வந்து ஷோ பண்ணலை. ஆதார் சர்வீஸில் அந்த ஆப்ஷனும் இல்லை. கீழே பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ அப்போ myaadhar.uidai.gov.in அந்த சைட்டில் நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நான் myaadhar.uidai.gov.in போயிட்டேன், myaadhar.uidai.gov.in போயிட்டேன் அப்படின்னா பிவிசி அப்ளை பண்ணுறதும் அதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, என்ரோல்மெண்ட் அப்ளை பண்ணுறது, அப்புறம் என்ரோல்மெண்ட் சென்ட்ரல் ஃபைன் பண்ணுறது, அப்பாயின்மெண்ட் போடுறது, ஆதாரோட வேலிடிட்டி செக் பண்ணுறது, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறது, ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து இதில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா, அதாவது லாகின் பண்ணிங்கன்னா பண்ண முடியும். அப்போ எந்த சைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா resident.uidai.gov.in. ஓகேங்களா, ஸோ இந்த சைட்டுக்குள்ளே தான் நீங்கள் வந்து போகணும். ஸோ நீங்கள் வந்து resident.uidai.gov.in போட்டாலுமே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொண்டு வந்துடும், resident.uidai.gov.in. ஸோ இந்த சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா யூஐடிஐ மாதிரி தான் இருக்கும், பட் இதில் எக்கச்சக்கமான அப்டேட் வந்து இருக்குது. மை ஆதார் செக்ஷன் கீழே வந்தீங்க அப்படின்னா ஆதார் சர்வீசஸ் மூணாவது இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா செக் ஆதார் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழேயுமே ஆதார் சர்வீஸ் இதே பேஜில் நீங்கள் எதையுமே கிளிக் பண்ணாமல் கீழேயுமே ஆதார் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா செக் ஆதார் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் மேலே கிளிக் பண்ணாலும் சரி கீழே கிளிக் பண்ணாலும் சரி எதை வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். இதே யூஐடியில் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகலை, நீங்கள் பார்த்தாலே தெரியும். நீங்கள் பார்த்துருக்கிறது யூஐடிஐ வெப்சைட்டு, இதில் ஆதார் சர்வீசஸில் அந்த பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் வந்து இதில் ஷோ பண்ணலை. பட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு resident.uidai.gov.in பார்த்தீங்கன்னா ஆதார் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதில் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன், செக் ஆதார் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் வந்து கிளிக் பண்ணோன்னே ரெண்டு விதமாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஒன்று நம்மளோட ஆதார் நம்பரை வந்து போட்டு பார்த்துக்கலாம், இல்லைனா விர்ச்சுவல் ஐடியை வந்து போட்டு பார்த்துக்கலாம். ஆதார் நம்பர்னால் 12 digit உங்களோட ஆதார் நம்பரை பார்த்திங்கன்னா அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் அப்படிங்கிறது செலக்ட் ஆகிருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் விர்ச்சுவல் ஐடி என்ட்ரு பண்ணுறீங்கன்னா விர்ச்சுவல் ஐடி அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உங்களோட 16 digit விர்ச்சுவல் ஐடியை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது செக்யூரிட்டி கோடு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு அந்த கோடை அப்படியே பார்த்து லெஃப்ட்டில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆதாரில் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் வந்து இந்த கீழே பார்த்தீங்கன்னா என்டர் ஓடிபின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு இதில் வந்து நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா என்டர் ஓடிபி அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு ரிசீவ் ஆன ஓடிபியை வந்து இந்த இடத்துல போட்டுக்கலாம். போட்டுட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆயிரும். ஓகே, நான் ஓடிபி போட்டு சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வியூ ஆகிட்டுருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேப்பிங் ஹேஸ் பீன் டன்னு இருக்குது. இந்த ஆதார் நம்பருக்கு பேங்கு ஆதார் கூட லிங்கில் தான் இருக்குது, ஆக்டிவில் தான் இருக்குது. ஆதாரும் பேங்கு அக்கௌண்ட்டும் ஆக்டிவில் தான் இருக்குது. என்ன டேட்டில் இருந்து ஆக்டிவில் இருக்குது, என்ன பேங்கில் வந்து இந்த ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக ஈஸியாக உங்களுடைய ஆதார் நம்பர் எந்த பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆகிருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய அப்டேட்டில் வந்து பார்க்கலாம். பை.